நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர் கார்த்தி அவர்களுடைய கேள்வி. செவ்வாத செயல 9 புக்திகள் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறார். வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு பதில் தருவதற்கு ஒரு விதமான ஒரு யோசித்து நல்ல விதமாக சந்தோஷமாக பதில் தருவதற்கான கேள்விகள். கிட்டத்தட்ட ஒரு 400 பிரீமியம் வீடியோ போட்டிருக்கிறோம். 1500 மேலே பொது வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். ஒரு விதமான நிலையில் ஒரு கமெண்ட்டு படித்தேன். அதாவது நம்ம இப்போ ஒரு 21 கமெண்ட் மொத்தமாக பொது வீடியோ போட்டோம் இல்லையா, அதிலே படித்தேன். நீங்கள் பதிலளிக்காத கேள்வியே இல்லை எனலாம் அப்படின்ற ஒரு இதோட முன்னுரையோடு ஆரம்பித்த ஒரு கேள்வி. அப்புறம் தான் யோசித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளுக்குமே பதில் கொடுத்துருக்குறேன். பெரும்பாலும் எப்போதாவது ஒரு முறை தான் அத்தி பூத்தார் போல யோசித்து நல்ல விதமாக பதில் தரக்கூடிய கேள்விகள். இந்த நிலையில் ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய ஃபாலோயராக இருக்கக்கூடிய எல்லோர்களுக்குமே ஒரு விதமாக ஒரு ரிப்பீட்டேஷன் சொல்லப்படக்கூடிய திருப்பி திருப்பி ஒரே விதமான கேள்விகள் தான் வந்து கொண்டு இருக்கிறதோ பதிலளித்தான் இவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற அளவிற்கே வந்துவிட்ட ஒரு அமைப்பு தான். சரி, ஆயினும் அதுலேயும் ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கேள்வி எல்லாருக்குமே பொருந்தும். கார்த்தி என்ன கேட்டிருக்கிறீங்க, 10 இடத்தில் திக்பலம் பெறும் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் என்ன வித்தியாசம்? 10 சூரியன் திக்பலம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? திக்பலம் பெற்ற சூரியன் என்ன தருவார்? திக்பலம் பெற்ற செவ்வாய் என்ன தருவார்? இதே போல 4 இடத்தில் திக்பலம் அடையும் சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் என்ன வித்தியாசம்? இதுலேயே நிறைய நேரடியாக பதில் தரலைன்னா கூட மறைமுகமான பதில்கள் என்னுடைய கட்டுரைகள்லையும் என்னுடைய காணொலிகள்லையும் கண்டிப்பாக இருக்குது. இருந்தாலும் இதை அவர் நேரடியாக கேட்டிருக்கிறார். சரி, திக்பலம் பெற்ற கிரகம் என்ன தரும்? திக்பலம் பெற்ற கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை மிக அதிகமாக வலுவாக தரும் அப்படின்னு வேணால் சொல்லலாமா? அப்படி பார்த்தா 7 இடத்துல சனி திக்பலம் பெறுகிறது நல்லது தான், அதனுடைய சுப காரகத்துவத்தை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோமே. ஆக எந்த ஒரு இடத்திலும் 10 பொதுவாக சொல்ல முடியவில்லையே. அப்போ இப்படி எடுத்துக்கலாமா, திக்பலம் பெற்ற சுப கிரகம் தன்னுடைய சுப ஒட்டுமொத்த காரகத்துவத்தை வலுவாக தருகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கின்றன. 7 இடத்துல சனி வந்து ஸ்தான பலத்தை மற்றும் பெறாமல் திக்பலத்தை அடைந்திருக்கின்ற நிலையில் தன்னுடைய கெடுபலன்களை சற்று குறைத்து தருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா 7 இடத்துல சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் பாவ கிரகங்கள் ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்சத்தையும் திக்பலத்தையும் ஒரே நேரத்தில் பெறக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். சனி 7 இடத்துல திக்பலத்தையும் ஆட்சி உச்சத்தையும் பெறக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே திக்பலம் பெற்ற கிரகங்கள் தங்களுடைய காரகத்துவங்களை முழுமையாக தரும். சனி 7 இடத்துல திக்பலத்தையும் ஆட்சி உச்சத்தையும் ஒரே நேரத்தில் ஸ்தானபலத்தையும் திக்பலத்தையும் பெறக்கூடாது என்பதற்கான காரணம், 7 இருக்கின்ற சனி தன்னுடைய சப்தம பார்வையால் லக்னத்தை பார்ப்பார், லக்னத்தை பாபத்துவப்படுத்துவார். சனி லக்னத்தை பார்ப்பது நல்லது இல்லைங்கிறனால மேலே தான். சரி, தங்களுடைய காரகத்துவங்களை முழுமையாக தருவார்கள். நேரடியாக கார்த்திக்கு வந்துட்டாலே சூரியனுடைய காரகத்துவம் என்ன? தலைமை பண்பு. செவ்வாயுடைய காரகத்துவம் என்ன? தளபதி பண்பு. ஒரு அடுக்குகள் இருக்கின்றன இல்லையா, ஐஏஎஸ் ஆபீசரை வந்து சூரியன் குறிக்கிறார், ஐபிஎஸ் ஆபீசரை செவ்வாய் குறிக்கிறார், அரசனை சூரியன் குறிக்கிறார், தளபதியை செவ்வாய் குறிக்கிறார். அரசனை மிஞ்சியவன் அல்ல தளபதி. ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை மிஞ்சி, ஐஏஎஸ் ஆபீசரை மிஞ்சி ஐபிஎஸ் ஆபீசர் போயிட முடியாது. ஒரு காவல்துறை அதிகாரி என்பவர் நிர்வாக ஆட்சியரை விட கீழானவர் தான். கலெக்டர் என்று சொல்லப்படக்கூடிய நிர்வாக ஆட்சியரை விட மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு சற்று குறைவான அளவில் உள்ளவர் தான். இதுதான் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள இது வித்தியாசம். அப்போ 10 திக்பலம் பெறும் சூரியன் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில், சூரியன் முழு பாவர் அல்ல, பாவர்கள் அதிகமாக சுபத்துவத்தையும் ஆட்சி பலத்தையும் அடையக்கூடாது.